கத்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்த நீரே நம்ம அந்த பல்லவியை பாடி கத்திரை வார்த்தைக்குள்ளாக கடத்தலாம்

எதுக்காக இந்த அபிஷேகம் சியோனில் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சியோனில் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சேர்த்தான்ற அபிஷேகித்திருக்கிறார் சியோனில் இருக்கிறவங்க கம்பீரிக்க இந்த சியோனை கம்பீரி அப்படிங்கிறது நான் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது மூன்று இடத்துல வருது வாசிப்போம் ஐசாயா பன்னெண்டு சிக்ஸ் டுவெல் சிக்ஸ் ஏசாயா பன்னிரெண்டு ஆறு சியோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி சியோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி கிராய் அவுட் அண்ட் ஷார்ட் கிரைன்னு அல்றதில்லை அவுட் சத்தமிட்டு சத்தமிட்டு கெம்பீரி அந்த கம்பீரின்னா என்ன சொல்கிறேன் அதே போல் ஜெஃபனியா மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறேன் ஜெஃபனியா சாப்டர் த்ரீ வாஸ் ஃபோர்டீன் சியோன் குமாரத்தியே ஜெம்பீரித்து பாடு சியோன் குமாரத்தியே சிங் அண்ட் ஷவுட் அண்ட் அண்ட் ஷவுட் பாடி ஜெம்பீரி சியோன் குமாரத்தியே பாடி கெம்பீரி அப்படின்னு இருக்கு மூன்றாவது ஒன்பது ஒன்பதில் வாசி வச்சிக்கிறாங்களா சக்கரியா ஒன்பது ஒன்பது மிகவும் களி கூறு கெம்பீரி களி கூர்ந்து கெம்பீரி களி கூர்ந்து கெம்பீரிக்கு இந்த கெம்பீரி கெம்பீரின்னா என்ன அப்படின்னா எத்தனை பேர் அதை ஒத்துக்கிங்களோ தெரில இந்த ஷவுட் அப்படிங்கிறதுக்கு இந்த சொல்லினுடைய பொருள் என்னன்னா காது கிளியாக கத்துங்கன்னு அர்த்தம் எப்படி கத்தணுமா காது கிளிய கத்துங்க காது கிளி யாருக்காது அது நமக்கு அது இல்லை காது கிளிய பாடுங்க காது கிளிய களி கூறுங்க பிரியமானவர்களே நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் உரத்த சத்தத்தோடேன்னு இருக்கு அந்த உரத்த சத்தத்தோட அப்படிங்கிறது உரத்த சத்தத்தோடய அல்ல ஹை த்ரோட் ஹை பிச் ஹை பிட்ச் அந்த ஹை பிச்சில் அவரை பிரேஸ் பண்ணுங்கள் ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்ராண்டவரே ஸோத்ரிக்ராண்டவரை அந்த ஸ்தோத்ரில் ஸ்ரோத்ராண்டவரே ஸ்ரோத்துறான் ஸ்தோத்ரா அந்த ஹை பிச் அதுதான் நமக்கு ஜெயத்தை தரும் பெரிய மல்ல ஏச குனிந்து கொண்டு தரையில் குசு 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 குசுன்னு முணு முணுக்கிறது போல நம்ம கூடாது சீன் குமாரத்தி உரத்த சத்தம் விடு நல்ல கம்பீர சத்தம் விடு கட்ட நமக்கு ஜெயம் கொடுக்க போகிறேன் பெரியமான ஒரு ஜெயத்தில் நம்ம போடுற சத்தம் எப்படி இருக்குமா காது கிளிய அதுக்கு இன்னொரு இங்கிலீஷில் கிரீக்கிங் நல்ல கிரீஷிங் அப்படி சிஎம் குமாரத்து ஏன் சிஎம் குமாரத்தை எப்படி அப்படி சொல்லியிருக்க ஒரு சின்ன ஸ்டடி தான் இந்த ஜாயன் ஜாயன் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா சியோன் என்ற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் ஏறத்தாழ நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்ரெண்டு தடவை ஒன் சிக்ஸ்டி டூனா குறிச்சிக்கோங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சியோன் சியோன்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சபையை குறித்ததல்ல பிரியமால இந்த வேர்டு பைபிளில் நூற்றி அறுபத்ரெண்டு தடவை வருது அதில் பழையர் பாட்டில் மாத்திரம் அந்த ஜியோன் ஜியோன்கிற வேர்டு நூற்றி ஐம்பத்தி ஐந்து தடவை வருது புதிய பாட்டில் சியோன்கிற வார்த்தை ஏழு தடவை தான் வருது புதிய பாட்டில் ஏழு தடவை தான் அந்த சியோங்கிற வார்த்தை வருது பிரியமானவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இது ஏழு தடவை வந்தால் கூட புதிய பாட்டில் இந்த சியோன் ஜயன் அப்படிங்கிற வார்த்தை சபையை குறிக்கிற வார்த்தை பழைய பாட்டில் ஒரு மலை ஒரு உன்னதமான மலை ஆவிக்குரிய பிரகாரமாக புதிய அது சபையை குறிக்கிறது ரெண்டு வசனம் வாசித்து கடந்து போவோம் டுவெல் டுவெண்ட்டி டூ டவுன் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போர் எப்ரே பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எடுத்து விசுவாசிகள் சபை இப்போ இங்கே உட்கார்ந்துருக்க நீங்கள் எல்லாரும் நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் சபைக்கு வந்திருக்கீங்க இந்த சபைக்கு தான் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் என்ன பேர் சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் சியோன் தான் என்னன்னு போட்டிருக்கு சபையின் இடத்திற்கும் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேல் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் விளக்கமா சொல்றேன் நம்ம எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் சியோனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் தேவனுடைய சபைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் வந்து அவன் அதில் நம்ம சாயனை பற்றி வாசிக்கிறோம் வாசிங்க பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன்னு சொல்கிறார் நம்ம தான் சாயன் நம்ம தான் சியோனுக்கு வந்துருக்கோம் இந்த ஜயன் ஜயன் சொல்கிறது பிரியமானவர்களே ஆவிக்குரிய நிலையில் ஒரு உன்னதமான கிறிஸ்தவ அனுபவத்தை காட்டு இப்போ இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் இந்த இஸ்ரேவேல் ஜன்னங்களுக்கு பல பேர்கள் உண்டு நம்ம ஸ்டடிக்காக ஒரு ஏழு பேரை நான் வேகமாக சொல்லி கலந்து போகிறேன் முதலாவது வேணால் குறிச்சிக்கோங்க சமாரியர்கள் இந்த சமாரியர்கள் இஸ்ரேவேல் இனத்தை சேர்ந்தவங்க தான் பிரியமான்ல ஆஹாப் ராஜாவுடைய நாட்களில் இஸ்ரேவேல் பெத்தேர்லேருந்து அவங்க கேபிட்டல் சமாரியாவுக்கு மாற்றப்பட்டது அதனால் அவங்க சமாரியர்கள் தான் அந்த பத்து கோத்திரம் பத்து கோத்தரத்தில் கைவிடப்பட்டவங்க அவங்க சமாரியர்கள் இப்போ டெல்லிக்காரங்க நம்ம இந்தியர்கள் இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் சென்னை அதே மாதிரி இஸ்ரேவேலுடைய கேபிட்டல் அப்போ சமாரியாவாக இருந்தது இந்த சமாரியர்கள் உலகத்தோடு உலகமாய் கலந்தவர்கள் யூதர்களுக்கே இந்த சமாரியர்கள் அந்நிய மாதிரி அந்த போய் சாட மாட்டாங்க அவங்க உலகத்தோடு உலகமாய் கலந்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்துலேயும் உலகத்தோடு உலகமாய் கலந்த கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க பெரியமாரில் சகாய மாதா மதுக்கடைன்னு போட்டிருப்பாங்க ஒரு ஒரு பிர வழிபாட்டில் ஒரு கச்சேரி வைப்பாங்க ஜான் குழுவினர் அப்படின்னு இருக்கும் கச்சேரி அவங்க அந்த ஊரில் அவர் வந்து ஒரு பெரியாளாக இருப்பார் ஜார்ஜ் வடம் இந்த தேரோட்டத்தை தொடங்கி வைப்பார்னு போடுவாங்க அவங்க உலகத்தில் உலகமாக கலந்துருப்பாங்க வருஷத்தில் ஒரு மூணு நாள் கோயிலுக்கு வருவாங்க கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க ஜனவரி நியூ இயருக்கு வருவாங்க குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க மூணு நாள் வருவாங்க கோயிலுக்கு அவங்களும் ஒரு கிறிஸ்தவங்க தான் அவங்க சர்டிஃபிகேட்லேயும் ரிலீஜன் கிறிஸ்டியன் தான் இருக்கும் ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க யாபு கோபு ஜென்ம சுபாவத்தோட சரியான எத்தன் பிரியமானவர்கள் அவனு யாக்கோபுடைய தேவன் அவர் சொல்கிறார் அவன் மன திரும்பல ஜென்ம சுபாவம் யாக்கோபு என்றால் யத்தன்னு அர்த்தம் இப்படி ரட்சிக்கப்படாமல் பேரளவில் கிறிஸ்தவலாம் இருப்பாங்க ஜென்ம சுபாவத்தோடையே இருப்பாங்க அவங்களெல்லாம் தேவ பிரமாணத்தின்படி எருசுலேமில் தொழுது கொள்ள மாட்டாங்க அவங்க தங்களுக்காக ஒரு கண்டுக்குட்டியை செய்து பெத்தேரில் வச்சுக்கிட்டு தானில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆண்டவரை தொழுறோம் தொல்றோம் சொல்லி ஒரு கண்டுக்குட்டியை தொழுதுகிட்டுருப்பாங்க அவங்களும் இஸ்ரவேல் ஜனம் தான் மூன்றாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே அந்த ரசிக்கப்படாத அந்த ஜனங்களுக்குள்ளேயே எப்ராயும்னு ஒரு கூட்டம் இருக்குது ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானவங்க ஆண்டவர் அவங்க நேசிப்பார் ஆனால் அவங்களும் உலகத்தர்த்தான் அவங்க எரிசலே மல்ல பிரமாணத்தின்படி தொழுது கொள்ள மாட்டாங்க அவங்க கண்டுக்குட்டியை தொழுது கொள்ளுவாங்க ஆனால் எப்ராயி நாலாவது ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க பேர் மாற்றப்பட்டவங்க தேவனை தரிசித்தவர் ஆனால் எங்கே கும்பிடுவாங்க பெத்தியெல்லாம் கண்டு கும்பிடுவாங்க இன்றைக்கு வேறு கிறிஸ்தவ சபைகள் இல்லை இந்த வேத வசனத்தின்படி உள்ள ரஷிப்பு ஆகம விதிகளின்படி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறை கிடையாது வேத வசனத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அவங்க தலித்து ஞானஸ்தானம் எடுத்துக்குவாங்க வேத வசனத்தில் இல்லாத கான்ஃபர்மேஷன் வச்சுக்குவாங்க ஆனால் கிறிஸ்தவங்க தான் நல்ல பக்தி உள்ளவங்க நல்ல மிஷினரி ஒளியும் செய்வாங்க கிராமங்களையும் செய்வாங்க ரட்சிப்பின் அனுபவம் உண்டு ஆனால் வேத வசன சட்ட புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்குள்ள மாட்டாங்க அவங்க எல்லாம் பெத்தேரில் சாமி கும்பிடுவாங்க ஒரு கண்டு குட்டி அவங்களுக்குன்னு சொல்லி மனுஷ கற்பனைகளை பிரமாணங்களாக மாற்றி தேவனை தொழுது கொள்வார் வீணாய் தொழுது கொள்வார் மனுஷனுடைய கற்பனைகளை இது ஒரு கூட்டம் இன்னொரு மூணு கூட்டம் இருக்கு அவங்க ஆகம விதிகளின்படி பலி செலுத்தி எருசலேமில் தேவனை தொழுது கொள்வார்கள் ஒரு கூட்டம் யூதா கூட்டம் யூதானால வர்ஷி பிரைஸ் நல்லா ஞானஸ்நானம் ஸ்தானம் பெற்றிருப்பாங்க பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் இருப்பாங்க நல்லா துதிப்பாங்க ஸ்தோத்திரிப்பாங்க அதோடு நின்றுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வர மாட்டேன் கடைசியாக ரெண்டு இருக்கு பிரியாமல் எருசலேம் சியோன் சியோன் இந்த எருசலேம் சியோன் ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு குறிப்பாக ஏழு வேறுபாடு உண்டு அது இப்போலாம் சொல்ல நேரமில்லை ரெண்டும் ஆவிக்குரிய சபை தான் அந்த ஆவிக்குரிய சபையிலேயே எருசலேம் என்பது பொதுவாக பவுல் குருந்து சபை கழுதும்போது சொல்வார் ஆவிக்குறியுள்ள எண்ணி பேச முடியல வெந்தை சபையில் இருப்பாங்க உள்ளாக இருக்க மாட்டாங்க பெந்த கோஷ சபையில் இருந்துகிட்டே உலகத்தை ஃபாலோ பண்ண விரும்புவாங்க அது எரிசலை பிரியமானவர்களே சியோன் கத்தோடைய வருகைக்கின்ற அயத்தமாக இருக்கிற ஒரு உன்னதமான பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை காட்டுது ஒரு உன்னதமான பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை காட்டுது ஆனால் வசனங்களை சொல்லி கடந்து போகிற பிரியமானவர்களுக்கு இந்த சியோனில் இருக்கிற இந்த உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் ஏசாயா முப்பது பத்தொன்பது வாசிக்கிறோம் ஏசாயா தேர்ட்டி நைன்டீன் ஏசாய முப்பது பத்தொன்பது வாசிங்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள் கூடுமான மார்ஜின் எழுதி கொள்ளுங்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசுலேமில் வாசமாக இருப்பார்கள் என்ற பிரியமெல்லாம் ஆங்கிலத்திலும் இன்னைக்கு வரும்போது கூட எப்படி இந்த மொழிபெயர்ப்புகளை நம்ம அறிந்து கொள்ளணும் படிக்கிறது நல்லதுன்னு சொல்லி பாஸ்டரோட பேசிகிட்டு இருந்தேன் இது நீ எப்படி படிக்கணும் சியோனை சேர்ந்த ஜனங்கள் வாசமாக இருப்பாங்களா இல்லை அப்படியே இல்லை எருசலேமில் வாஸ் எருசலேமில் உள்ள சியோனில் வாசமாக இருக்கிற ஜனங்கள் இது சியோன் எங்கே இருக்கு எருசுலேமில் தான் இருக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க எங்கே இருக்கிறாங்க இந்த பொதுவான கிறிஸ்தவங்க மத்தியில் தான் இருக்கிறாங்க ஒரு சபையில் கனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு கனவீனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு எருசுலேமில் உள்ள சியோனில் வாசமாக இருக்கிற ஜனங்கள் இனி நீ அழுது கொண்டிராய் அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சியோனில் வாசமாக இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு பிரச்சனை கஷ்டம் நெருக்கம் அழுது கொண்டிருக்காங்க ஈவன் ஜயன் ஆர் ஸ் நீங்கள் ரசிக்க ஞானஸ்நானம் பெற்று பெற்றுப்படிப்பட்ட நல்ல அவைக்குரிய சபைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை எருசலேமில் உள்ள சியோனில் வாசமாக இருக்கிறவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் இனி நீ அழுது கொண்டுறாய் அப்படின்னு சொல்கிறார் அதை தான் நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதிமூன்று பதினான்கு ஐசாயா ஃபார்ட்டி நைன் வர்சஸ் தேர்ட்டி நைன் ஃபோர்டீன் சியோ வானங்களை கம்பீரித்து பாடுங்கள் பூமியே களி பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் அவருடைய ஜனம் ஆறுதல் இருக்கிறாங்க அவருடைய ஜனம் சிறுமை பட்டிருக்கிறாங்க அவருடைய ஜனம்தான் சியோன்தான் ஆறுதல் இல்லாமல் இருக்கு என்ன சொல்லுதான் சியோன் அடுத்த வருஷம் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் சியோன்னு சொல்லுது ஆண்ட என்னை கைவிட்டுட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார்னு சொல்லுது இன்றைக்கு வேளை இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவ ஜன்னங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையில் போறீங்க ஏதோ ஒரு வேதனையின் பாதையில் போறீங்க ஆண்டு என்னை கைவிட்டார் சியோனில் அழுறாங்க அத்தன் நான் ஆரம்பத்திலே சொன்ன ஏழு அறுபத்தி ஒன்று மூன்று அந்த வசனம் தான் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாய் இடைப்பட்டது ஏற்றாய் அறுபத்திரண்டு மூன்று சியோ நிலை துவயிரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சி ஓ நிலை துவயரப்படுறாங்க சியோ நிலை துவயரப்படுறாங்க தோஸ் ஆர் மோர்னிங் தோஸ் ஆர் சாரஃபுல் ஜைன் கர்மேல் கிறிஸ்துவ சபையில் இந்த சேஜ் ஆஃப் கார்மேல் மேல் கிருஷ்ண அசெம்பலி இந்த ஃபெல்லோஷிப் ஆஃப் கார்மேல் மேல் கிறிஸ்து அசெம்பலி இது அர் எனிபடி மோர்னிங் எனிபடி சாரஃபுல் யாரும் ரொம்ப தைரியத்தோடு இருக்கீங்களா வேதனையோடு கூட இருக்கீங்களா பிரியமானவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவுல பண நெருக்கடி பிள்ளைகள் கீழ்படியலை சரியான வேலை கிடைக்கல சரத்தில் நல்ல சுகம் இல்லை குடும்பத்தில் எல்லாரும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க நான் நினைக்கிறது போல ஊழியம் செய்ய முடியலை கற்றுடைய அழைப்பை தெரிந்து கொள்ள முடியலை ரொம்ப துக்கமாக இருக்கு இந்த ஆண்டு விழாவில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம் பார்த்து சியோனில் அழுது கொண்டிருக்கிறவர் சியோனில் இருந்து கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்கிறவர் உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ஆனால் போராட்டங்க பிள்ளைங்க அட்சிக்கப்படலையே பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவசத்தை நிறைய பேர் இல்லையே போராட்டம் கணவனுக்கு இந்த விடுதலை இல்லையே போராட்டம் பிரியமாரினுடைய கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக நம் மத்தியில் கிரியசேகிற அபிஷேகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இந்த சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்க என்று சொன்ன ஏதோ வேலை சிறுமைப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு சுப விசேஷம் கர்த்தர் கைவிட மாட்டார் கர்த்தர் வழியே திறப்பார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு நல்ல செய்தியை சொல்ல தான் இந்த அபிஷேகம் நம்மத்தில் கிரியை செய்து கொண்டிருந்தது அந்நாய் திங் இஸ் ஒர்க்கிங் இன் அமெர் தட் டு ப்ரொக்ளேம் அ குட் நியூஸ் டு த நீடர் ஒன் தோஸ் ஆர் இன் நீட் தோஸ் ஆர் அப்ரஸ்ட் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கற்ற ஒன்றை கைவிட மாட்டார்மா இந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு தான் இந்த அபிஷேகம் நம்ம கிரியே செய்து கொண்டிருக்க சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சில சில வார்த்தைகளை கேட்டு இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க புருஷன் அப்படி பேசிட்டார் மாமியார் அப்படி சொல்லிட்டா மருமக அப்படி சொல்லிட்டா இல்ல எங்க அண்ணன் அப்படி சொல்லிட்டான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி சொல்லிட்டாங்க எங்கள் ஆஃபீஸில் அப்படி சொல்லிட்டாங்க இருதயம் நொறுங்கி போயிட்டு அந்த நொறுங்குன்ற இருதயத்தின் காயத்தை ஆட்டவும் காயம் கட்டவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் சில தீய பழக்க வழக்கங்களில் இல்லை கடன் பிரச்சனை இல்லை யாருக்கோ புத்தி இல்லாமல் ஒரு கேரண்டி போட்டு பிரியாமலை ஏதோ ஒரு இதில் சிறைப்பட்டுட்டு நியாயமாய் சிறைப்பட்டவர்கள் கூட அவர் நம்ம நம்மை தாழ்த்தும்போது அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும் சில தீய பழக்க வழக்கங்கள் அடிக்டா இருக்காங்க கட்டப்பட்டிருக்காங்க கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் கர்த்தர் நமக்காக கிருபை அவருடைய கிருவை இன்னும் இருக்குது கர்த்தருடைய கிருபையினால் அவர் நம்ம விடுவிப்பார் கிருபையினால் அவர் ரட்சிக்கிறார் இப்போதே இது அனுக்கிரக காலம் அதை சொல்லவும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் ஆனா ஆண்டோடைய ஒரு நாள் வருது பிரியமான்லாண்டைக்கு அவருடைய நீதி மேன்மை பாராட்டுக்கு இறக்கமே பாராட்ட அவர் நீதி உள்ள தேவன் அவர் நீதி உள்ள தேவன் இன்றைக்கு பயங்கரமான கள்ள உபதேசங்கள் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல பரவத்துக்கு போயிடலாம் இல்லை பிரியமான அது பரிசுத்தமான வழி தீட்டுள்ள ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை பொய்யையும் பிரியமான பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிக்காது பைபிளை தெளிவாக சொல்லியிருக்கு கத்தைநீதி செய்வா நம்ம தீட்டோட பிரவேசிக்க முடியாது கடந்த நாட்களில் நம்முடைய தேசத்தினுடைய குத்துச்சண்டை வீராங்கனை ஒலிம்பிக் போட்டியில் நூறு கிராம் நூறு கிராம் இது கூட நூறு கிராம் நூறு கிராம் எடை அவங்க இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் போனது நூறு கிராம் இல்லைங்க ஒரு கிராம் இருந்தால் கூட இருந்தால் கூட போட்டியில் கலந்து கொள்ள முடியாது அந்த ஒரு கிராம் எடை ஒன்று போட்டியில் கலந்து கொள்ள விடாமல் தடுக்கும் அப்படியானால் எல்லாரும் பரவதுக்கு போயிட முடியுமா அந்த ஒரு சின்ன பொய் அந்த பொய் சாட்சி பொய்யர் அனைவரும் இரண்டாம் பத அக்கினை கந்தகம் எரியிற கடலில் பங்கடைவான் அப்படி அனுக்கிறக வருஷத்தையும் சொல்றோம் அவர் நீதியை செய்யும் நாளையும் சொல்லுகிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைம சொல்லவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துறைய துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சியோனில் சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தணும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது சுருக்கம் ஒரு குறிப்புகளை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன் முதல்ல இன்றைக்கி சபையில் துயரப்பட்டிருக்கிறவங்க ஏதோ ஒரு துயரத்தோடு கூட இருக்கிறவங்க அது என்ன காரணமோ அதை அவர் ரிப்பேர் பண்ணி சரியாக்க போகிறார் சியோனில் துயரப்பட்டவங்களை சீர்படுத்த போகிறார் கரங்களை தட்டி கத்தலை ஸ்டோ தெரிப்போமா ஹலோ ஏதோ ஒரு மனத்தாங்கள் ஏதோ ஒரு குறை அந்த ஒரு குறை இந்த ஒரு குறை இருக்குது கத்த பார்த்துக்கும் ஏப்பா டேடி செலுத்த போகிறோம் கத்தி இருக்கு நெருப்பு இருக்கு விறகு இருக்கு ஆட்டுக்குட்டி இல்லையே டே கொல்லப்படாதுன்னா மலையில் பார்த்து கொள்ளப்படும் யாவை பார்த்து கொள்வார் யாவை பார்த்து கொள்வார் அந்த ஒரு குறை கத்தி இருக்கு விறகு இருக்குது நெருப்பு இருக்கு ஆட்டுக்குட்டி இல்லையே டேடி கவலைப்படாத மலையில் பார்த்து கொள்ளப்படும் சியோனில் எந்த காரியத்துக்காக நீங்கள் துயரப்பட்டிருந்தாலும் நான் பிரசங்க நிவி நெறிவால் குறிப்பை மாத்திரம் சொல்கிறேன் கர்த்தர் சீர்படுத்துவார் ஹலோ லூயா அதை சீர்படுத்துவார் கரங்களை தட்டி கத்தலை சோ திருப்போமா பிரியமான சியோனில் துயரப்பட்டவர்களை அவ சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல தொடர்ந்து வாசிங்க என்ன செய்கிறதா ரெண்டாவது அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் சாம்பலுக்கு பதிலாக சியோனில் துயரப்பட்டவங்க சபையில் துயரப்பட்டவங்க உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக பியூட்டி பியூட்டி ஃபார் ஆஷஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு அந்த நாட்களில் துக்கம் வந்துச்சுன்னா ஒரு துயரம் வந்துச்சுன்னா அவங்க நல்ல வஸ்திரத்தெல்லாம் கலட்டி போட்டு ஒரு சாக்கால் தங்களை போத்திக்கிட்டு இல்லைன்னா ஒரு மொரட்டு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தலையிலையும் முகத்துலேயும் உடம்புலேயும் சாம்பலையும் தூசி அள்ளி போட்டுக்குவாங்க இதே கூட அந்த வழக்கங்கள் கிராமத்தில் இருக்கு தலையில் மண்ணைவாரி போட்டுக்குவாங்க தலையில் மண்ணைவாரி போட்டுக்குவாங்க துக்கம் அது துக்கத்தினுடைய அடையாளம் துயரத்தினுடைய அடையாளம் யாரும் இறந்து போயிட்டாங்க ரொம்ப துக்கமாக இருக்கு பிரியமானவர்களே மாணவர்களே பாண்டர் சொல்கிறாரு உனக்கு அந்த சாம்பலுக்கு பதிலாக நீ இப்போ அப்படி துக்கத்தில் இருக்கிற உனக்கு சிங்காரம் இங்கிலீஷில் பியூட்டின்னு இருக்கு அது என்னன்னு சொன்னால் தலப்பான்னு அர்த்தம் உன் தலையில் தலப்பாவிப்பண்டா அப்படிங்க இன்றைக்கும் சில கிராமங்களில் இந்த வழக்கம் உண்டு தலைப்பாக கட்டுறதுன்னு சொல்லுவாங்க கல்யாணத்தன்னைக்கு தலைப்பாக கட்டுவாங்க மணவாளன் தன்னை அலங்க நகரில் அலங்கரிப்பது போல் அப்படிங்கிறது லிச்சரலாக நம்ம சொல்கிறது இந்த நகை அலங்காரம் அல்ல அது மூல மொழியில் அவனுக்கு தலைப்பாக கட்டுறது மணவாளனுக்கு தலைப்பாக கட்டுறாங்க அந்த தலைப்பாக கட்டிட்டு இருந்தான்னா அவன மணவாளன் தெரியும் பிரியமானவர்களே அவர்களே எல்லாரும் சூட்டு போட்டிருப்பாங்க அவனும் சூட்டு போட்டிருப்பான் வித்தியாசம் தெரியாது அதனால் அவனுக்கு மாத்திரம் என்ன பண்ணிடுவாங்க தலைப்பாக கட்டுவாங்க அதான் மனவாளனுடைய அலங்காரம் அந்த நாட்களில் அது ஒரு பழக்கம் இருந்துச்சு இங்கே என்ன சொல்கிறாரு இப்போ சில இந்துக்கள் கூட நான் சில பிற கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நிவர்த்தி நாளில் அவங்களுக்கு தலைப்பா கட்டியும் பாட்டி வச்சிருப்பாங்களா துக்கம்லாம் நீங்கி போயிடுச்சு ஒரு தலைப்பா கட்டினு பட்டிருப்பாங்களா கேள்விப்பட்டிருக்கேன் சில குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா உனக்கு நான் தலைப்பா கட்டுறேன்டா உன் தலையில் கீழே வைக்கிறேன் பியூட்டிஃபார் ஆஷஸ் நீ சாம்பலை போட்டுட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற உன் துக்கம் நிவர்த்தி ஆகும் உனக்கு தலப்பாக கெட்டுவேன் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன் யார் யாருடைய கண்களுக்கு முன்பாக நீ தாழ்த்தப்பட்டிருந்தாயோ துக்கத்தோடு இருந்தாயோ அவளுடைய கண் அப்போ இந்த என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாரு சாம்பலை போட்டுக்கிட்டு இருந்தது துக்கத்தின் அடையாளம் இன்றைக்கு இந்த தலப்பாக கட்டிகிட்டு இருக்கிறது கம்பீரத்தினுடைய அடையாள கரங்களை தட்டி கத்திரை சோத்திரிப்போமா இதுவரைக்கும் உங்களை துக்கமாய் பார்த்தவர்கள் இதுவரைக்கும் உங்களை ஏழ்மையாய் பார்த்தவர்கள் இதுவரைக்கும் உங்களை இல்லாதவர்கள் என்று நினைத்தவர்களை இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொன்னவங்கள்னா இனி உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அலு லூயா ஹலு லூயா நல்ல கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போமா அவ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை மூன்றாவது என்ன செய்வாரம் வாசிங்க துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஆனந்த தைலத்தை இதுவும் அந்த சாவு வீட்டோடு கூட இணைந்தது தான் பெரியம்மா இருந்தால் தலையில் இணைந்து வைக்க மாட்டாங்க துக்கம் வந்துச்சுன்னா தலையில் எண்ணெய் வைக்க மாட்டாங்க இப்போ நிறைய பேர் தலையில் எண்ணெய் வைக்கிறதில்ல துக்கத்திலே தானே இருக்கிறாங்க அதனால் இப்போ தலையில் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது அந்த நாட்களில் துக்கம்னு சொன்னால் தலையில் எண்ணெய் வைக்க மாட்டாங்க எத்தனை பேர் துக்கத்தில் வந்திருக்கீங்களோ தெரியலை சரி பரவாயில்ல இருக்கட்டும் துயரம்னா தலையில் என்ன வைக்க மாட்டாங்க அந்த துயரம் நீங்கும்போது அந்த ஆனந்தமே அவங்க தலையில் வைக்கிற தைலம் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக பிரியமானவர்களே நம்ம தலையில் வேதம் செலுது என்ன குறையக்கூடாது எழுத்தின்படியே என்ன குறையக்கூடாது ஆவிக்குரிய பிரகாரமாக அபிஷேகம் குறையக்கூடாது நம்ம தலையில் கத்தருடைய அபிஷேகம் இருக்கும் அபிஷேகம் தைலத்தை கற்று நம்ம தலையில் ஊற்றுவோம் நம்ம தலையை பார்க்கும்போதே நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அனாயிண்டட் பை த லாட் தட் அனாயிண்டிங் மஸ்ட் பி சீன் அது எப்படி இருக்கணுமா பெரியமால தலையில் ஊற்றப்பட்டு தாடியில் இறங்கி வஸ்திரத்தின் தொங்கல் மட்டுமா வரணுமா முதல்ல எங்கே ஊற்றப்பட்டு தான் தலையில் ஊற்றப்பட்டு ரெண்டாவது எங்கே இறங்கிச்சான் தாடியில் இறங்கி மூன்றாவது எங்கே வஸ்திரத்தின் தொங்கல் மட்டுமா தலை தான் நம்ம சரீரத்துக்கு பரவதானோ அதே போல் இந்த அபிஷேகம் முதலாவது எங்கே கிரியேட் செய்யணும் நம்முடைய ஆவியில் கிரியேட் செய்யணும் ஆவியில் கிரியேட் செய்கிற இந்த அபிஷேகம் எங்கே இறங்கணும் தாடியில் ஃபேஸ் ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் நம்ம ஆத்மாவில் கிரியேட் செய்யணும் வஸ்திரம் எதை காட்டுது நம்முடைய சாட்சியின் ஜீவியம் நம்முடைய சரீரம் அந்த அபிஷேகம் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தில் ஆவி ஆத்மா சரீரம் உன் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுவார் தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரிய மாநிலம்மை சீர்படுத்துவார் ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் கத்தை நமக்கு தலப்பா கட்டுவார் மூன்றாவது தலையில் அபிஷேகத்தை ஊற்றுவார் நான்காவது வாசியுங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் நிறைய பேருடைய ஆவி ஒடுங்கின ஆவி ஒடுங்கின ஆவி ஸ்தோத்திரம் ஸ்தோத்ராண்ட ஒரு ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் சொல்லும்போதே ஆண்டவரே அழுதுருவார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா ஒரு நாள் ஒரு சகோதரி நடுத்தர வயது தான் வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப விரல்லாம் வலிக்கு முட்டி வலிக்குது கால் வலிக்குது உட்காந்து எழும முடியல எழும்னா உட்கார முடியலன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க நீ ஏன்னு பைபிளில் போட்டுக்கிட்டு ஆவியின் முறிவு எலும்புகளை உலர பண்ணும் ஆவியின் முறிவு யார் யாருக்கெல்லாம் எலும்பில் ரொம்ப வலிக்குதோ கொஞ்சம் உங்கள் ஸ்பிரிட்டை கொஞ்சம் கன்சர் பண்ணி பாருங்கள் ரொம்ப டென்ஷன் அப்ரெஷன் டிப்ரெஷன் சப்ரெஷன் எந்த சன்னாவது இருந்துச்சுன்னா பிரியமானவர்கள் உட்காந்தா வலிக்கும் எலும்புனா வலிக்கும் இன்றைக்கு கத்த சொல்கிறார் கத்தோடைய வசனம் சொல்லுது அது என்ன செய்யறா கர்த்தர் தம் என் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு முந்தின பாட்டு துதியின் உடையை கொடுக்கவும் எதுக்கு பதிலா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலா சிலருக்கு சரீர பலவீனமாக இருக்கு நான் சொல்லல சிலருக்கு ஆவியின் முறிவு நல்ல ஜோம் பண்ணுவாங்க நல்லா நல்ல விடிய விடிய ஸ்தோத்ரோம் ஸ்தோத்திரம் ஸ்வத்துரம் ஸ்வோரம் சோத்ராம் சோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்வோத்ரோம்னு ஜெபிப்பாங்க அப்புறம் ஆண்டவர் ஏதோ ஜெபிக்கிறேன் என்ன நடக்க போகுது இது இதுக்கே ராத்திரி தூங்கிருக்கலாம் ஏன்னு ஜெபிச்சா இது தூங்கினாலதான் பெட்டராக இருந்துருக்கும் ஆவியின் முறிவுனால் இன்னைக்கு என்ன செய்கிறாரு இந்த ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக சீவன் கெம்பீரிக்க போகுது சிஎம் கெம்பீரிக்க போகுது இன்னைக்கு கெம்பீரிக்கிற சத்தத்தில் இந்த கூரை பியணும் சித்தமான நம்ம நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகணும் ரெடி ஆயிட்டிங்களா தலைப்பா கிடைக்க போகுது தலையில் என்னென்ன தலைக்கு பிடிக்கலையோ என்ன வச்சுட்டு வரோன்னு பயமா இருக்கும் அபிஷேகம் அபிஷேகம் ஒட்டுங்கி நாவிற்கு இது இதுவரைக்கும் இந்த செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் துதிக்க போகிறோம் அதை கொடுப்பேங்கிறார் யாருக்கு சீயோனில் துயரப்படுகிறவர்களுக்கு சீர்படுத்துவார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார் அப்புறம் உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலமா ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடை துதியின் உடை அதை கொடுத்துட்டு அஞ்சாவது என்ன செய்யறாரு பாருங்க வாசிங்க அவர் என்னை அனுப்பினார் இல்லை இல்லை துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் நீதியின் விருட்சம் அல்ல எல்லாரும் எலும்பி குதிக்கணும் போல எனக்கு தோணுது இந்த சியோனில் கர்மே கிறிஸ்தவ சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் தம்முடைய மகிமைக்கென்று ஃபார் ஹிஸ் குளோரி ஃபார் ஹிஸ் க்ளோரி கர்த்தர் தம்முடைய மகிமை மகிமைக்கென்று கர்த்தர் நாட்டின கர்த்தர் பிளான் பண்ண ட்ரீ ஆஃப் ரைஷியஸ்னஸ் நீதியின் விருட்சம் என்னப்படுவார் அருமையான தம்பிம்மா தம்பி ஐசக்கன் உட்கார்ந்துருக்கார் தம்பி ஜான்கள் உட்கார்ந்துருக்கார் நீங்களாம் எப்படி வர போகிறீங்களா கர்த்த தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம் சிவனில் துயரப்படலு கத்தை சீர்படுத்தி அவர்களில் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்து ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் உங்கள் பணித்தளத்தில் எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி ஊழியத்தின் பாதையில் நீதி தம்முடைய நீதிக்கென்று நாட்டின விருட்சம் உங்கள் ஸ்கூலில் காட் இஸ் பிளான்ட் யூ ஆஸ் அ ட்ரீ ஆஃப் ரைச்சியஸ்னஸ்

உங்களுக்காக ஜபிக்கணும் என்று தான் தோன்றது ஷோலிதலார்கள் நிச்சயமாகவே கத்தர் செய்வார் இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சுருக்கார் சியோனில் துயரப்படுகிறவர்களுக்கு சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பருசுதாவின் அபிஷேகத்தை பெற்று நல்ல அவிக்குரிய சபையில் வந்தோம் எவ்வளோ நெருக்கங்கள் கஷ்டங்கள் பலவீனத்தோடு கூட இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தல் கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை சியோனி கெம்பீரி நல்லா பாட்டுப்பாடு நல்லா சத்தம் எடு ஆர்ப்பரி கம்பீரி உன் துக்க நாட்கள் முடிந்து போயின கடங்களை தட்டி கத்தலை போன உன் துக்க நாட்கள் முடிந்து போகின்ற நீ கத்தலுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சம் எனப்படுவாய் அது மாத்திரமல்ல ஆறாவது அடுத்த வசனங்களோட வாசிப்போம் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடைந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் இந்த சியோனை சேர்ந்தவங்க கர்த்தர் நம்ம ஆசிர்வாதத்தோடனே என்ன பண்ண போகிறோம் பிரியமானவர்களே பழைய காரியங்கள் உடஞ்சு கிடக்கு இடிஞ்சு கிடக்கு திரும்ப ஒருத்தர் வாசிங்க அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடைந்தவர்களை கட்டி நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் புதிதாய் கட்டுவார்கள் ரெண்டு கடை நீங்க எல்லாம் செய்ய போறீங்க ஒன்று உங்க ரொம்ப ஒரு வேளை இடிஞ்சு கிடக்கலாம் ரொம்ப பாலா கிடக்கலாம் நீங்க கஷ்டத்தை என்னோடு சொல்கிற நம்மளோடு சொல்கிறாரு கத்த என்ன செய்ய போகிறாராம் நீங்கள் எல்லாம் எழும்பி கத்திர ஆசீர்வதிக்கும் போது உங்கள் ஜப வாழ்க்கையை கட்ட போகிறீங்க உங்கள் ஜப வாழ்க்கை இடிந்து கிடக்கிற ஜப வாழ்க்கையை கட்ட போகிறீங்க கரங்களை தட்டி கத்திரை ஸ்கோர்த்துறீங்க கத்திரை சுரத்துறீங்க தீர்க்கசன வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வேத வாசிப்பை நீங்கள் திரும்ப எடுப்பித்து கட்ட போகிறீங்க ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா கத்தருடைய ஊழியத்தை திரும்ப செய்ய போகிறீங்க விறுவிறுப்பு இல்லாமல் போயிடுச்சு ஒருவேளை ஆதியில் இருந்த அன்பு ஆதியிலிருந்த கிரியை இருந்த நிலை இருந்த விசுவாசம் ஆதியில் இருந்த மேன்மை எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிட்டீங்க இந்த கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கம் சொல்றாரு சீயோனில் அதுக்கு தான் இந்த பரிசு தாவியான ஒரு கிரியை சேரா அதுக்கு தான் தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அதற்காக தான் கர்த்தர் அந்த வார்த்தை இப்போது உங்களிடத்திலே அனுப்பி கொண்டிருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அந்த வார்த்தை ஆவியாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிற வார்த்தை அந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது நீ பழைய எடுத்து கட்டுவ பெரியமாலி வறுமனே ஜபஜீபியம் வேத வாசிப்புன்றல்ல ஆதி அப்போது சில உபதேசத்துக்கு நம்ம திரும்ப போகிறோம் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் இறைமி ஆறு ஆறு வாசிங்க இன்றைக்கி அதெல்லாம் தள்ளுபடியான வசனங்கள் ஆயிடுச்சு இரேமி ஆறு பதினாறு சிக்ஸ் சிக்ஸ்டீன் வழிகளிலே நின்று வழிகளில் நின்று நிறு வழி நீ இருக்கிற பாதை இந்த வழியில் கொஞ்சம் நில்லு ஸ்டாப் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து கொஞ்சம் கேட்டு விசாரி அப்போஸ்தல் உபதேசம் என்ன வேதத்தில் அப்போஸ்தல் இன்னைக்கு என்ன சொன்னாங்க இன்னைக்கு டிங்கிரி டிங்காரே பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காத கள்ள உபதேசங்கள் என்னன்னு கேட்காத கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ போகிற வழியில் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்க்காதீங்க எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்க்காது இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் ஒரு போர்னோகிராஃபி ஒரு அசுத்தமான ஒரு யூடியூப் சேனல் நம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்துவதை விட கள்ள உபதேசம் அதிகமாக சேதப்படுத்திவிடும் கள்ள உபதேசம் அதிகமாக சேதப்படுத்திவிடும் அதாவது தப்புன்னு ஒரு நாள் திருந்த முடியும் ஆனால் கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவன் திருந்துறது ரொம்ப கஷ்டம் அதை நியாயப்படுவான் பைபிளில் சொல்லியிருக்கேன் பைபிள சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டுருப்பான் பிரியமானவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அப்போ சொல்ல உபதேசம் என்ன சொல்லுது நேற்று பார்த்தோம் கனி கூடாத கொடி எதுவோ அது வெட்டி அ அறுத்து போடப்படும் ஏசு சொன்னார் அப்போ கனி கூடாத கொடி அறுத்து போடப்படும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பரலவர் ராஜ்யத்தில் வேசிகள் முதலாவது போய் இப்போ நீ என்ன செய்ய வேசியாகவே தானே முதல்ல பரலோர் ராஜ்யத்துக்கு போவாங்களாம் பெரிய பயங்கரமான வேதனை இந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்க அவர் மகளை பார்த்து சொல்லுவாரா நீ வேசியாக இருந்தால் தான் பரவாயில்ல ராஜ்யத்துக்கு முதலாவது போக முடியும் மகளே நீ நல்லபிள்ளை ஆயிரத்த நீ வேசியாகவே இருந்து மகாட்ட சொல்லுவாரா பைபிள் அப்படியே யோசிச்சேன்னா ஏசு சொன்னாராம் ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான தள்ளப்படுவார்கள் நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் ஒன்றை அன்றை நரகத்தில் தள்ளிடுவார் மகளே சொல்லுவாரா மகாட்ட எதுக்காக ஜனங்களை கெடுக்கிறாங்க இந்த நவீன எவ்வளவு அறுவறுப்பான உபதேசம் பாருங்கள் இது சரியாக தப்பான்றதை விட இதே வார்த்தையை மகளை முன்னாலே உட்கார வைத்து அந்த தகப்பன்னு சொல்லுவாரா நீ வேசியாகவே அப்போ தான் பல்லவ ராஜ்யத்துக்கு முதலாக போவே நீ ராஜ்யத்தின் புத்திரியாக இருந்தனா நீ நரகத்தில் தள்ளப்படுவ அப்படின்னு மகாட்ட சொல்லுவாரா இது எனக்கு பதில் இன்னும் கிடைக்கல வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அதுல நடங்க அதுல நடங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு வாசியங்கள் புரோவர் உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே நமக்கு அப்போ சில உபதேசம் அப்போசல் உபதேசம் உபதேசம் கல உபதேசம் வேண்டாம் நம்முடைய உபதேசம் என்ன அப்போசல் உபதேசம் அந்த பூர்வ எல்லைக்குரிய நான் மாற்ற விரும்பலை அந்த அப்போசல் உபதேசத்தை மாற்றாதீங்க பிரியமானவர்களே எல்லைக்கல்லை புடுங்கினால் பாம்பு கடிக்குமா அப்போ சில உபதேசம் அதான் நமக்கு அஸ்திவாரம் அந்த அஸ்திவரத்தில் தான் நம்ம கஷ்டப்படுறோம் இந்த பாஷை என்ன சொன்னார் அந்த பாசம் என்ன சொன்னார் இந்த ஏவாஞ்சலிஸ்ட் என்ன சொன்னார் அந்த ஏஞ்சலிஸ்ட் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது பேதர் என்ன சொன்னார் தீமுத்து எனக்கு பவுல் என்ன சொன்னார் தான் எனக்கு தெரியும் ஏசு என்ன சொன்னார் அதுதான் எனக்கு தெரியும் யாருடைய உபதேசம் எனக்கு வேணும் அப்போஸ்தலுடைய உபதேசம் எனக்கு வேணும் என் நியூ டெஸ்டமெண்ட் என்ன சொல்லுது அப்போ சியோனில் இவங்க கத்தை தம்முடைய நீதிக்கு என்று நாட்டின விருட்சங்கள் மாத்திரமல்ல இன்றைக்கி பாழாய் கிடக்கிற அந்த ஸ்தலங்களை அந்த உபதேசங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மாணவர்களே எல்லாவற்றையும் நிறையா நீ தொடர்ந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் அநேக வாக்குத்த ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கும் அநேக வாக்குத்த ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கும் அதில் கடைசியாக நிறையா இருக்குது சொல்ல நேரம் இல்லை நீங்கள் வீட்டில் போய் அறுபத்திரெண்டு அறுபத்ரெண்டு வாசித்துக்கோங்க அறுபத்ரெண்டு அதிகாரம் முதலாம் வாசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெவம் பண்ணுவோம் அறுபத்தி ரெண்டு முதலாம் ஆசனம் நிமித்தமும் நான் மவுனமா இராமலும் பிரகாசத்தை எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் பெரிய மாலக்கத்துலேயே பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக சியோனில் துயரப்படுறவங்க சியோனில் துயரப்படுறவங்களுக்க அநேக வாக்குத்த வைத்திருக்கிறான்னு பார்த்தோம் முதலாவது நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே அவர் நமக்கு சீர்படுத்துவார் குறைவுகளை சீர்படுத்துவார் ரெண்டாவது பார்த்தோம் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார்னு பார்த்தோம் பெரியம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தலையில் தலப்பாக கட்டுவார்னு பார்த்தோம் நம்மளை அப்படி நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் தலப்பாக கட்டுவார் அது எனக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்லன்னு தெரியல பெரிய மாணவர்களே கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பாலாக கிடக்கிறவங்களை எல்லாத்தையும் திருத்துவார் நம்மளை நீதியின் விருட்சங்கள் ஆக்குவார் எல்லாம் பார்த்தோம் கடைசி அவர் சொல்கிறார் உன்னுடைய நீதியை வெளிப்பட பண்ணுவேன் உன் நீதி நீ மறைந்து இருக்கிறது மேலே ஆயிரம் பேர் ஆயிரம் குறை சொல்லட்டும் குற்றம் சொல்லட்டும் சியோனில் துயரப்பட்டு இருக்கிற ஒன் நீதி பட்ட பகலின் வெளிச்சத்தை போல அழில் வெளியே வரும் பயப்படாது இயேசு நாமத்தில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நல்ல கரங்களை தட்டி கத்தலை ஸ்தோத்துறீங்க பிரியமில் அறுபது அறுபத்தொரு அதிகாரங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க கர்த்தர் சியோனுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தேவனுடைய சபைக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்க அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு சியோனே கம்பீரி நல்லா பாட்டு பாடி கம்பீரி சியோனை நல்லா ஆர்ப்பரித்து கம்பீரி சியோனே நல்லா மகிழ்ந்து கெம்பீரி அப்படிங்கிறார் நல்லா கம்பீரி இப்போ நம்ம கம்பீரிக்க போகிறோம் கர்த்தர் உங்களுடைய துக்க நாட்களை மாற்றுகிறார் கர்த்தர் உங்களை தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் ஆக்குகிறா பிரியம்மாள் வேக வேகமாக சொல்லி கடந்து போயிருக்கிறேன் ஒரே ஒரு சின்ன கேள்வி கெம்பிக்கிறதுனா என்னது கத்துரு கா ஒருத்த சத்தமாக என்னது எதிரில் இருக்கிறவங்க காது கிழியா எதிரில் இருக்கவங்கள ஏன் நான் தான்ப்பா எதிரில் இருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லப்படாதா மற்றவங்களுடைய காது கிளிய கத்தரை ஸ்தோத்திரிக்க போறோம் ரெடியா சத்தியான ரெடியா 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 துக்க நாட்கள் முடிந்து போகுமா எஸ் எஸ் அப்படியே சொல்றேன் எப்படி ஆமீன் ஆமீன் கண்டிப்பாக கத்தர் சியோனில் குயரப்பாக ஆறுதல் செய்வார் உங்கள் நீதியை பட்டப்பகலின் வெளிச்சத்தை போல கத்தர் வெளியே கொண்டு வருவார் எல்லாரும் எளிமே நின்று கொஞ்ச நேரம் கத்துற சோத்திரிங்க பார்க்கலாம் கம்பீரமாக லூயா நல்ல கம்பீரத்தோடு நல்ல விடுதலையோடு கூட நல்ல சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் கட்டு உரத்த சத்தமாக ஹலோ லூயா வேணுமா அந்த கரங்களை தட்டி ஹல லூயா ஹல லூயா நம்ம போடுற சத்தத்தில் இந்த கூரை விழணும் நல்ல சத்தம் போடுங்க நல்ல கம்பீர சத்தம் போடுங்க ஹலோ லுயா ஹலோ லு ரபா 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 ஜனங்க சியோனே கம்பீரி சியோனே கம்பீரி முக்க நாட்கள் முடிந்து போயின கத்தளைய அபிஷேக நமக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது துயரத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பு ரபா ரபா ரமா சங்கர பி நமஸ்கரபா நல்லா நல்ல சோத்துற மண்ணுங்க நல்ல விடுந்ததையோடு கூட கத்தரை சோத்து

உரத்தை சத்தத்தோடு கத்துரில் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே சீயோனை கம்பீரி கம்பீரி என்ன நோக்கத்தோடு கருத்தில் ஆராதனைக்கு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுக்கிறாள் என்னை சீர்படுத்துவா அலு லூய்யா அலு பதிலாக அல்ல சாம்பலுக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை கொடுப்பா ஃப்ரைசலா ட்ரைசலா ட்ரைசல ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தெரியல துதிங்க துதிங்க குரி ஷன்னகர தீனமக்கர் பூலி தீனமாதபா குரி சன்னக தீனமக்கர் ரபு ரபா தீனமக்க ரப நன்றி ஆண்டவர் நந்தி ராஜா நந்தியோடு 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 நாங்கள் நெசவு வச்சு உண்மையாகவே நம்முடைய நடையில் நம்முடைய பேச்சில் கற்றுக் கொடுக்கிற ஜெயத்தின் கம்பீரம் காணப்படும் நம்ம கூடாரத்துல ஊரி சக்கத்த அழுகையின் சத்தம் அல்ல புலவலின் சத்தம் அல்ல நம்ம கூடாரத்தில் நம்ம வீட்டில் ஜெய கம்பீரம் உண்டாயிருக்கும் நம்ம வீட்டில் ஜெய கம்பீரம் உண்டாயிருக்கும் நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா கற்று இப்படியே நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் கற்று எழுதும்படியாக நம்ம ஜோமனும் பாஸ்டர் பர்னபாஸ் வாங்க எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரவலோ பிதாவே நீர் இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஊழிய பாதையில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களுடைய ஆவிக்குரிய பாதையில் அநேக இடங்களில் நாங்கள் பாழாய் கிடக்கிற இடங்களை நாங்கள் பார்க்குறோம் ராஜா எடுப்பித்து கட்டுகிற ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் அநேக இடங்களில் நாங்கள் உடைந்து இருக்கிறோம் எங்களுக்கு மறுபடியுமாய் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை நாங்கள் உண்மை துதிக்கத்தக்கதான ஆடை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் அது மாத்திரமல்லாமல் ஆண்டு புறைய எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் இந்த மகிமையான காரியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை தீர்க்க தரிசனமாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நாங்கள் ஆண்டவரை இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது இந்த ஆனந்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்வீராக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக தெய்வ வார்த்தையினால் எங்களை நிரப்பிருக்கிறீர் அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக உட நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலஜபங்களும் பிதாவே